நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் வேணுமா? இப்ப பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆபீஸ்ல ஐபிபிபி எனேபிள்டா இருந்தா நீங்க அங்கேயே போய் ஆட் பண்ணிக்கலாம். இதுல பஜாஜ் அலையன்ஸோடும் டாட்டாவோடையும் டைப் பண்ணிருக்காங்க நம்ம இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க். இதை எப்படி ஆப் பண்றது அப்படின்னு ஒவ்வொரு ஜிடிஎஸ்க்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இப்ப பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இல்லைன்னா ஏபிபிஎம் எம்டி யாருனாலும் அட் டோர் ஸ்டெப் சர்வீஸ்லயே வந்து இந்த கார் அண்டு பைக் இன்சூரன்ஸை கொடுக்க முடியும். ஸோ இதை பத்தியான டீடைல் வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இருக்காரு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல. அவர் வந்து ஒரு கார் இன்சூரன்ஸ் வந்து இன்னொரு ஒருத்தருக்கு பதிவு பண்ணி கொடுக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு கூட்டு போறேன். ஃபர்ஸ்ட் அவரு அவருடைய ஆப் ஓபன் பண்ண உடனே கீழே பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்சூரன்ஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கஸ்டமரோட ஐபிபிபி கார்டு எடுத்துக்கோங்க, கியூஆர் கார்டை. அந்த கியூஆர் கார்டில் ஸ்கேன் பண்ணுங்க, டேப் பண்ணி ஸ்கேன் பண்ணுங்க. இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பர் போடுங்க, இல்லை ஆதார் நம்பர் போடுங்க, இல்லை மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் அடுத்தது மொபைல் நம்பர் போட்டு சர்ச் கொடுங்க. அவருடைய அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணவுடனே ஓடிபி ஆர் ஃபிங்கர் பிரிண்ட் இந்த ஆப்ஷன் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம ஓடிபி கொடுக்க போகிறோம். ஓடிபி கொடுத்துட்டு ஐ கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தவுடனே உங்களுக்கு ஓடிபி வந்து உங்களுடைய மொபைலில் வரும். 6 digit ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், லைஃப் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்கும், ஜென்ரல் இன்சூரன்ஸ்னு. ஜென்ரல் இன்சூரன்ஸ் அதுதான் மோட்டர் இன்சூரன்ஸ். ஸோ ஜென்ரல் இன்சூரன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பஜாஜ் அலையன்ஸ் இருக்கும், டாடா ஏஜி ரெண்டோடையும் டைப் பண்ணியிருக்காங்க நம்ம ஐபிபிபி. இப்போ நம்ம பஜாஜை வந்து கிளிக் பண்ணுறோம். ஓகேங்களா, கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்தவுடனே இப்போ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ கிளிக் ஆன் செல், இந்த இடத்துல செல்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இதை கொடுத்தவுடனே காரா பைக்கா ஹெல்த்தான்னு கேட்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு கார் தான் ஆப்ட் பண்ண போகிறோம். ஒருத்தர் ஹுண்டாய் கார் வச்சிருக்காரு, அவருக்கு நம்ம கார் இன்சூரன்ஸ் போட்டு தர போகிறோம். ஸோ இந்த இதில் கார் வந்து கிளிக் பண்ணிட்டு வெஹிக்கிள் டீடைல்ஸ் கேட்பாங்க. வெஹிக்கிள் டீடைல்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு அப்படின்றது ஆர்சி புக்கோடைய காப்பிலே எல்லாமே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மேக்கும் மாடலையும் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து மேனுஃபேக்சரிங் இயரை வந்து சூஸ் பண்ண சொல்லும். எல்லா டீடைல்ஸும் உங்களுடைய கஸ்டமருடைய ஆர்சி புக்லேயே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பெட்ரோலா டீசலான்னு கிளிக் பண்ணிட்டு வேரியண்ட்டையும் கிளிக் பண்ணிக்கங்க. என்ன சிசின்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. எல்லாம் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ், அதாவது நம்பர் பிளேட் டீடைல்ஸு, ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, மாடலு, இயர் எல்லாத்தையும் ஒரு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன டைப் ஆஃப் பாலிசி வேணும், ஓன் டேமேஜா, காம்ப்ரிஹென்சிவா, தேர்ட் பார்ட்டியா? காம்ப்ரிஹென்சிவ்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு டோலில் போயிட்டுருக்கீங்க. டோலில் வந்து முன்னாடி ஒரு லாரி, உங்கள் காருக்கு முன்னாடி ஒரு லாரி இருக்குது, ஸ்பீட் பிரேக்கரில் அதால் வந்து சஸ்டெயின் பண்ணாமல் பின்னாடி வந்து இடிச்சிருது. இப்போ உங்கள் காரும் டேமேஜு, அந்த லாரியில் அந்த பேக் போர்ஷனும் டேமேஜ் அப்படின்னா, இப்போது ஓன் டேமேஜ்னா உங்களுடைய டேமேஜ் மட்டும் வந்து கிளைம் ஆகும், காம்ப்ரிஹென்சிவ்னா ஆப்போசிட் பார்ட்டியும் உங்களதும் ரெண்டு பேரும் தான் கிளைம் ஆகும். தேர்ட் பார்ட்டின்றது ஆப்போசிட் ஆளுங்களுக்கு மட்டும் கிளைம் ஆகிறது தான் இது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸ்பைரி, இப்போ உங்களுடைய ப்ரீவியஸ் பாலிசி எக்ஸ்பைரி ஆயிடுச்சா, இல்லை எக்ஸ்பைரி ஆக போதா, இல்லை எக்ஸ்பைரி எவ்வளோ நாளாச்சு, அந்த டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு காம்ப்ரிஹென்சிவா தேர்ட் பார்ட்டியான்றத கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயர் எதுவும் கிளைம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் கொடுத்துருங்க. ஸோ தட் என்சிபி அப்படின்னு சொல்லுவாங்க, நோ கிளைம் போனஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். செலக்ட் த என்சிபி ஆன் ப்ரீவியஸ் பாலிசி, உங்களுக்கு போன பாலிசியிலே என்சிபி அப்படின்னு போட்டிருப்பாங்க, அந்த பெர்சன்டேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரீவியஸ் பாலிசி இன்சூரரோட நேமை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. எல்லா டீடைல்ஸும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களுடைய கஸ்டமர் நேமை வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு கோட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ
22,971. இது எப்படி பை பண்றதுன்னா, பை கொடுங்க, பை கொடுத்துட்டு பிஏ ஓனர் கவர் அதையும் கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. உங்களுடைய கஸ்டமருடைய டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணுங்க, ஆஸ் பர் அவருடைய ஆர்சி புக்கை பார்த்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு கன்னியூ கொடுங்க. எல்லாமே பேசிக் டீடைல்ஸ் தான் இருக்கும், ஸோ அது எல்லாத்தையும் என்டர் பண்ணிடுங்க. நாமினி, நாமினி டேட் ஆஃப் பர்த், கார் டீடைல்ஸ், ப்ரீவியஸ் பால்ஸ் டீடைல்ஸு, என்ஜின் நம்பரு, சேசிஸ் நம்பரு, ஃபைனான்ஸ்டு, ப்ரீவியஸ் பாலிசி எக்ஸ்பைரி டேட்டு, எப்போ கிளைம் பண்ணீங்க, நோ கிளைம் போனஸ் எவ்வளோ பர்சன்டேஜ், எல்லாமே வந்துடும். நீங்கள் ஏற்கனவே என்டர் பண்ண டீடைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிடுங்க. ஆன்லைன் அப்படின்னு கடைசியாக வந்து ஆன்லைன் மோட் கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுங்க. ஸோ தட் வந்துடும், ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தோடனே உங்களுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டு, ஜிஎஸ்டி எவ்வளவு, டோட்டல் அமௌண்ட் பேயபிள் அப்படின்றது வந்துட்டு ப்ரொசீடு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட்டாக கேஷான்னு வரும். நீங்கள் இப்போ கேஷ் கொடுத்து பண்ணுறீங்கன்னா கேஷ் கொடுங்க, இல்லைனா உங்களுடைய ஐபிபிபி அக்கௌண்ட்லேயே அக்கௌண்ட் கொடுங்க. அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டு நீங்கள் ஓடிபி ஆஃப் பண்ணுங்க. ஓடிபி ஆட் பண்ணிட்டு ஐ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு உங்களுடைய 6-digit ஓடிபி நம்பர் சொல்லுங்கள். உங்களுடைய பாலிசி வந்து ரெடி ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ உங்களுடைய பாலிசி டீடைல்ஸ் தான் ஸ்க்ரீனில் இருக்குது. இதை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எஸ்எம்எஸும் வரும், இமெயிலும் வரும். வெரி சிம்பிள் ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய கார் இன்சூரன்ஸோ பைக் இன்சூரன்ஸோ பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் ஐபிபிபி எனபிள்ட இருந்தால் அங்கே ஃபியூ மினிட்ஸில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்க முடியும். போகும்போது மறக்காமல் உங்களுடைய ஆர்சி புக், ஜெராக்ஸ் காப்பி, ஆதார் கார்டை கொண்டு போங்க. ஸோ தென் எல்லா டீடைல்ஸும் அதுலேருந்து ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். ஐபிபிபி கியூஆர் கார்டை மறந்துடாமல் கொண்டு போங்க, ஏன்னா அதுலேருந்து பண்ணும்போது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொரோனா செகண்ட் வேவ் அட்மோஸ்ட் வந்து கம்மியாகிட்டு இருந்தாலும் வேக்சினேஷன் போடுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா கண்டிப்பாக வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. வேக்சினேஷன் போடுறனால ஃபீவர், ஹெட்ஏக், பெயின், டிசினஸ், வீக்னஸ் சொல்லலாம், அது ஃபியூ டேஸில் சரியாயிடும். வெளில போகும்போது மாஸ்க் போடுங்க, ஹேண்ட் வாஷ் ஸ்கொயர் ஃப்ரீக்வெண்ட் பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்சிங் கீப் அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.